கைகளை. நான் உங்கள் அனீஸ் கௌரவ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மர்ம பகுதியில் எனக்கு பின்னால இருக்கிற ஒரு பங்களோ வீட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேர்களின் கவனத்திற்கு இங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பொதுவா இந்த மர்மம், திகில், அமானுஷ்யம் இதை பத்தி எல்லாம் பேசணும், ஆராய்ச்சி செய்யணும்னா குருநாதரின் வழிகாட்டுதல் வேணும், அப்படி இல்லைன்னா முன் அனுபவம் வேண்டும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நேரகாலங்கள் சரியில்லைன்னா நமக்கு ஏதாவது விளைவு வந்துடும். முடிஞ்சா இதை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம சேனலை முதன் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிற்கிற இடம் வந்து செமஞ்சி. இது சிலாங்கோ மாநிலத்தில் இருக்கு. இந்த வட்டாரத்தில் மலைக்காரர்கள் அதிகம், சீனர்கள் இருக்காங்க. தமிழர்களை விரல் விட்டு எண்ணலாம். இந்த பங்களோ வீட்டோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருட காலம் இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம் பின்னால் போனோம்னா கூபூர் வந்துடும். ஒரு காலத்தில் இது ஒரு எஸ்டேட்டாக இருந்துச்சு. அதிகமாக தமிழர்கள் இருந்தாங்க. அந்த மக்களை எல்லாம் எங்கே போனாங்கனே தெரியல. பிறகு எஸ்டேட் எல்லாம் அழிச்சிட்டு தாமன் வீடுகள் உருவானது. அப்பொழுது கட்டப்பட்ட பங்களோ கட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை யாரும் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் தங்கலை. இந்த பங்களோவை வாங்கின ஹவுஸ் ஓனர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்துடுது. இங்கு உள்ள மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது பலவிதமான கதைகளை சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்னதான் நடந்தது? வீடியோ கடைசி வரைக்கும் என் கூட வாங்க. பல வியப்பூட்டும் தகவலை சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல் ஸ்டேட்மெண்ட், இந்த பங்களோ வீட்டோட நம்பரு 8. 8 என்றைக்குமே 8 தான். நம்மளுடைய பாரம்பரியத்தில் 8 நம்பர் என்பது ஒரு துஷ்ட எண். சீனர்கள் பொதுவாக 8 நம்பரை லக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் மலேசியாவில் நல்லா தானே இருக்காங்க. அது என்ன நமக்கு மட்டும் 8 நம்பரு சரியில்லைன்னு சொல்கிறீங்க? என்ன கதை விடுறீங்களா? அப்படி இல்லை, இந்த உலகம் வெற்றியாளர்களை பற்றி மட்டும்தான் பேசும். அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பும். தோல்வியாளர்களை அது பற்றி கவலைப்படாது. சீனர்கள் இந்த 8 நம்பருனால படுந்தோல்வி நஷ்டம் அடைந்தவர்கள்லாம் இருக்காங்க. 8 எல்லாத்துக்கும் தூக்கி கொடுக்காது. அந்த என்னுடைய ஷேப்பை பாருங்கள், ஒரு பாம்பு மாதிரி அப்படியே கீழே இறங்கி வளைந்து மீண்டும் எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். 8 ஆக்சிடென்ட் தான். அதனால் வீடு வாங்கும் போது நம்பர் பார்த்து வாங்குங்க. இந்த பங்களாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனருக்கு இந்த எண் தான் முதல் எதிரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்த பங்களோ எந்த திசையை பார்க்குது? இது தெற்க பார்த்த வீடு. நான் கம்பஸில் செக் பண்ணும்போது தெற்க தான் காட்டுது. பொதுவாக வீடுகள்னா வடக்கு அல்லது வடகிழக்கு பார்த்த திசையாக இருக்கணும். தெற்கு திசை யமனுக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்லை, துஷ்ட சக்திகள் எளிதில் வீட்டுக்கு வரக்கூடிய பாதையாக இது அமையுது. எப்படி வருதுன்னா எல்லாம் காற்று மூலியமாக தான். சீனர்கள் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் ஃபெங் ஷுய். நம்ம தமிழில் சொல்லணும்னா வாஸ்து சாஸ்திரம். வீட்டை கட்டி முடித்த பிறகு மாஸ்டரை வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. எதை எங்கே வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார். ஒருவேளை வாஸ்து குற்றம் வந்துருச்சுன்னா அங்கே தான் வருது இன்யம். இதை பற்றி மேலே நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதனால் வீடு வாங்கும் போது திசையை பார்த்து வாங்குங்க. இந்த பங்களாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனருக்கு இந்த திசை தான் ரெண்டாவது எதிரி. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பச்சிக்கிட்ட விசாரித்தேன். அவர் ஒரு இமாம். அவர் சொன்ன தகவல் ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பங்களாவில் பிரேத ஆத்மா நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு. மக்ரிப் தொழுகை முடிந்த பிறகு நடு ஹால் தரைப்பகுதி மட்டும் லேசாக வீங்குதுன்னு சொல்கிறாரு. எதனால் அப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது இந்த பங்களாவுக்கு ஏவல் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஹவுஸ் ஓனரோட வளர்ச்சியை கண்டு யாரோ ஒருத்தர் அந்த பிரேத ஆத்மாவை ஏவி விட்டுருக்காங்கன்னு தெரிய வந்தது. மேலும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னாரு. நள்ளிரவு 12 மணிக்கு மேலே ஒரு முதியவர் புகை பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டு முன்னுக்கு நின்று யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பல பேர் பார்த்ததாகவும் தகவல் உண்டு. ஹவுஸ் ஓனரும் இந்த வீட்டில் தங்க முடியாமல்
விற்கவும் முடியாம ரெண்டுக்கு கூட விட முடியாம இந்த பங்களா கைவிடப்பட்டது. இது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? வாங்க உள்ள போய் பார்ப்போம். உங்களை நான் இந்த வீட்டை சுத்தி காட்டுறேன். போய் பார்த்தமே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? மாஸ்டர் பெட்ரூம்ல சிவரோரம் ஒரு படம் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அராபிய மொழி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த வரைபடம் தான் ஒரு சாத்தான். சத்தம் கேக்குது. இமாம் சொன்ன தகவலும் நாம் பார்த்த ஓவியமும் நல்லாவே ஒத்து போகுது. நேர்களுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் மனைகள் வாங்கும்போது இந்த நிலம் என்னவாக இருந்தது, அதாவது சுடுகாடா குப்பைகள் கொட்டுற இடமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடு வாங்குங்க. செகண்ட் ஹேண்ட் வீடுகள் வாங்கும்போது ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை எதற்காக விற்கிறாரு, இவர் எத்தனாவது ஹவுஸ் ஓனர், இதற்கு முன்னாடி அந்த வீட்டை ரெண்டுக்கு விட்டுருக்காங்களா, மேலும் பல வீடுகள் இன்னைக்கு ரெனோவேஷன் செய்து சாயம் பூசி வித்தாடுறாங்க, அதனால அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் விசாரித்து முடிவெடுங்க. இந்த எபிசோட்ல மரும பங்களா வீட்டை பத்தி நம்ம பார்த்துட்டோம். நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அனீஸ் கௌரவ்.